ஆனா ஏலக்காய் பயங்கர ஸ்மெல் அடிக்கும்னுவாங்க, இங்க ஒண்ணுமே தெரியலடா. இப்போ வந்து தண்ணி இல்லாதனால அப்படி இருக்க மாட்டான். நான் ஏலக்காய் செடி செடினோடனே அது ஏதோ சின்னதா இருக்கும்னு பார்த்தா இது நல்லா மூங்கில் மாதிரி. ஏய் எப்படிராசுக்கு மேலே ஏறுறது இவ்வளவு? நிக்க முடியலங்க. எவ்வளவு ஏக்கர்ரா இது? இப்ப போறது வந்து 5 ஏக்கர், மொத்தம் 14 ஏக்கர் இருக்கு. 15 ஏக்கர் கணக்கு வச்சுக்கோங்க. 5 ஏக்கர் ஏலக்காய் எஸ்டேட். 15 ஏக்கர் பைத்தியம் இல்லை. இப்போ நம்ம போகிறது 5 ஏக்கர் ஏலக்காய் எல்லாம் ஒன்றாதான் இருக்கு. இப்போ 5 ஏக்கரில் செப்பரேட்டாக எடுத்துருக்கோம். அப்படியா? நான் ஏலக்காயெல்லாம் பார்த்து கிச்சனில் பார்க்கறதோட சரி பேர் அப்படி பார்த்தா மோஸ்ட்டாகவே பார்க்காமல் இல்லைம்மா. நான் நிறைய வாட்டி வந்துருக்கேன். இவனும் போகலாம் போகலாம் போகலான்னா போனதே கிடையாது. ஆமாம், ஃபஸ்ட் டைம் இப்போதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் இப்போ வந்து யாராவது சும்மா வெளியாட்கள் வந்து எப்படி என்னன்னு பார்க்கணுன்னா விடுவாங்களா? எதுக்கு? ஏ சும்மா அது ஏலக்காய் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஆ, இப்போ அது சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு ஓன் எஸ்டேட் இருக்குன்னா நம்ம போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணும் தெரியல அங்க. ஏன் அசிங்கப்பத்து விட்ட நீ என்ன? இது இப்போ ஒரு டைம் பிடிங்கிட்டோன்னு வச்சுக்கோ, எவ்வளோ நாள் திருப்பி வரும்? ஒரு இப்போ செடியிலேருந்து ஃபுல்லாக பிடிங்கிட்டா அதான் மொத்தம் 3 மந்த்து 3 மந்த்து 2 மந்த்தில் எடுக்கலாம். நம்ம அந்த காயோட இதை பொறுத்து நம்ம டெய்லி வரோம்ல, காய் பழுத்திருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் குறைஞ்சது இப்போ இந்த டைமில் வந்து வெயில் டைத்தில் வந்து பார்த்தா 30 டேஸ் 40 டேஸில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதேவும் நம்ம சீசன் அன்சீசனில் எடுத்தோம்னா ரெய்னிங் சீசனில் வந்து 60 டேஸ் 70 டேஸ் கணக்கில் நம்ம எடுப்போம். நம்ம எடுத்து அப்படியே அதை ட்ரை பண்ணி அப்படியேவும் நம்ம ஒரு அந்த ப்ராடக்டை மாற்றணும். அந்த ப்ராசஸ் வந்து உள்ளே இருக்குது, அது லாஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் ஏலக்காய் பயங்கர ஸ்மெல் அடிக்கும்னுவாங்க, இங்கே ஒன்றுமே தெரியலையடா. இல்லைடா, இது வந்து பச்சை சரக்கு தானே. ம், பச்சை சரக்கு தானே. ம், அப்படியா? இப்போ தண்ணி இப்போ வந்து தண்ணி இல்லாதனால அப்படி இருக்கிற மச்சான். இதே ஒரு நம்மளுக்கு வந்து இப்போ 2 மந்தா தண்ணி இல்லை, ரெயினே இல்லையே. ஆமாம், அதனாலதான் கொஞ்சம் ரொம்ப உனக்கு வந்து வாட்டமா தெரியுது அப்படி. இதேவும் ஒரு 1 மாலை 2 மாலை பெஞ்சிச்சுன்னா பக்காவா செட்டிங்ஸ் ஆயிடும். உள்ள வரவே ரொம்ப கிரீனியா இருக்கும், உள்ள வரவே ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ இது வந்து எம்டியா இருக்குல்லடா மச்சான், இது ஃபுல்லாவேவும் ஃபுல்லா காலியா இருக்குல்ல. இது வந்து பார்த்தா இன்னும் 1 மாலை பேஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு சீசன் டயத்துல வந்து ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாவே இருக்கும். ஏன்னா மோஸ்டா லேடிஸ் தான் இந்த இதுக்கு வருவாங்க ஒர்க்குக்கு. இப்போ வரும்போது அவங்க புடுங்க புடுங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு ஒரு செடிக்கு எப்படினாலும் குறைஞ்சது சீசன் டயத்தில் ரெயின் ஆஃப்டர் ஜூலைக்கு அப்புறம் பார்த்தா, ஆஃப்டர் ஜூலைக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு வியாபாரமே வச்சுக்கோ. ஏலக்காவுக்கு அப்போ தான் சீசனே ஆகும். அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து ஒரு செடியில் உட்காந்து எடுக்கிறதுக்கு ஒரு லேடிஸுக்கு வந்து 1/2 அவர் டைம் ஆகும். பியூரா க்ரீனாக இருக்கும். ஆமாம், இது கொஞ்சம் இதுவாகிடுச்சுல்ல. இப்போ வந்து நீ அன்சீசனுக்கு வந்துட்டேன். இப்போ சீசனுக்கு ஆஃப்டர் ஜூலைக்கு அப்புறம் பார்த்தோன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைடா, இது உள்ளெல்லாம் போய் பிடுங்குவாங்களாடா? ஆமாம், உள்ளே எல்லாமே உட்காந்து தான் பிடுங்கணும், வேறு வழி இல்லை. நல்லா டென்ஸாக இருக்குது பார்த்தியா, எவ்வளோ டென்ஸாக இருக்குது. அந்த நம்மளுக்கு அந்த வெயில் வந்து செடி செடினோடனே அது ஏதோ சின்னதாக இருக்கும்னு பார்த்தா இது நல்லா மூங்கில் மாதிரி செம வளர்த்தியாக இருக்குது. ஆனால் தகையில் தான் முளைக்குது. ரொம்ப இதுவாயிடுச்சு, காஞ்சி போச்சு. மழை இல்லை, இப்போது தண்ணி வாங்கி அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட 20 லட்சம் லிட்டரு தண்ணி இருக்குது, பட் அதுவே போதுமானது இல்லை, பத்த மாட்டேங்குது.
அதனால் நம்ம வந்து இப்போ விலைக்கு தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 ரூபாய்க்கு தண்ணி மட்டும் வாங்கியிருக்கேன். வெளியே இருந்து தண்ணி மட்டும் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த தண்ணி வாங்கி அடித்தனால தான் ஒரு குறிப்பிட்ட செடி எல்லாமே நிற்கிது. இல்லாட்டினா மோஸ்ட்டாக வந்து இப்போ இந்த இயர் வந்து 2024 ஸ்டார்ட் ஆகி இப்போ எதுவுமே மழையே கிடைக்கல. ஏன்னா மழை வந்து இப்போ இந்த ஏலச்செடியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மழையும் வேணும் வெயிலும் அடிக்கணும். அப்போனா தான் இந்த க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இதாக பெட்டராக இருக்கும். இந்த மோட்ரு வச்சுக்கிட்டீங்கல்ல? ஆ, எல்லாமே இருக்குல்ல, போர் இருக்குது, மோட்ரு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் தண்ணி பத்தலை. ஆனாலும் தண்ணி பத்தலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து மழை பெஞ்சாதான் அந்த மழை பெஞ்சாதான் தண்ணியே நம்மளுக்கு வந்து கீழே ஊர் ஊர் ஊரில் ஏவும். ஏன்னா மழையே பெய்யலையே கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்து மழையே இல்லை சுத்தமாக. இப்போ அப்படின்றம்போது ரொம்ப இதாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்குமே இப்போ அந்த அக்ரி நம்ம அந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஏலக்காய் வெள்ளாமல் பண்ணுறவங்க எல்லாமே இந்த வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எதிர்பார்த்த ரேட்டும் கிடைக்கல, எதிர்பார்த்த அந்த இதுவும் கிடைக்கல, வெள்ளாமையும் கிடைக்கல, அந்த இதே போச்சு. ஆக மொத்தம் ஒரு ஆள் எவ்வளோ பிடுங்குவாங்க ஒரு நாளைக்கு? இப்போ வந்து பார்த்தா இந்த டயத்தில் வந்து 10 kg பிடுங்குறாங்க ஒரு ஆள். 7:00 ஸ்டார்ட் பண்ணி up to 3:30 வரைக்கும் டைமிங், அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சிடும். அது வரைக்கும் இப்போ வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து 10 kg எடுக்கிறாங்க, அதுவும் நம்ம எஸ்டேட்டில் எடுக்கிறாங்க. பல எஸ்டேட்டில் எப்படி எடுப்பாங்கன்னா, பல எஸ்டேட்டில் வந்து காயே இருக்காது சுத்தமாக. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி அடித்தனால தான் ஒரு 2 காய் இந்த செட்டிங்ஸ் ஏறினால நம்மளுக்கு காய் இருந்தது. இல்லாட்டினா இப்போ சில பேர்த்துக்கு அந்த காயுமே இல்லை. இப்போ சீசனுக்குன்னு பார்த்தா ஆஃப்டர் ஜூலைன்னு அப்புறம் தான் ஆடி மாதம்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த ஆடி மாதம்தான் இந்த ஏலை செடிக்கேவும் வெள்ளாமையாகவும் அப்போ தான் ரேட்டும் அதிகமாக வரும், க்ரோத்தும் நிறையா இருக்கும். அப்போ வந்து பார்த்தா ஒரு ஆள் வந்து 20-22 kg வரைக்கும் எடுப்பாங்க பெர் டே. ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஏலக்காய் ரொம்ப சின்னதாக தான் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பொருளுக்கு 2-3 அவ்வளோதான் போடுறாங்க. கிலோ கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி நகையா பேரும் எடுக்கிறாங்க. எப்படி வந்து இப்போ இதை ஏலத்தான்னு பொறுத்த வரைக்கும்னா இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. இப்போ பெர் டே வந்து எல்லாமே எடுத்து போனோம்னா ஒரு 65 டன்னு, இப்போ 1 lakh டன்னு கூட ஆக்ஷனில் வந்து போய் பதிவுவோம் நம்ம. இப்போ அந்த ஆல் ஓவர் இந்தியா இடுக்கி மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த ஏல செடியாகும். எல்லாமே இங்கேருந்து தான் போகுது, அதர் கண்ட்ரிக்கே இங்கேருந்து தான் போகுது. அதனால நம்ம எவ்வளோ எடுத்தாலும் பத்தாது. ஒரு ஏலக்காய் எத்தனை கோடி மக்கள் இருக்கீங்க? பத்தாது. அது இப்போ அதர் ஸ்டேட்டுன்னு இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாடு கேரளான்னு மட்டும் யூசேஜ் இல்லை, இது வந்து ஆல் ஓவர் கண்ட்ரி. கரெக்ட். எல்லாமே ஆல் ஓவர் வேர்ல்டு, எல்லாமே இங்கேருந்து போகிறனால அந்த ஏலக்காய் வந்து நான் ஃபஸ்ட்டு நானே எனக்கு அந்த இது தெரியாமல் நானே அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த இதுக்குள்ளே வந்த பிறகு அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு வந்து அந்த இதை பற்றி தெரியுது, ஏலத்தோட இது. ஆனால் இது வந்து பார்த்தா மோஸ்டாக கேரளா பீப்புள்ஸ் வந்து ஒரு மினி இதுன்னு தான் சொல்லுவாங்க, ஒரு கோல்டு பிஸ்கட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஏலக்காயை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரேட்டு குறிப்பிட்ட அந்த ஒரு 2000 வந்து நம்மளுக்கு கேஜிக்கு கிடச்சிருச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நீ எவ்வளோதுண்டா கீழே? இது அப்படியே ஒரு மலையிலே ஃபுல்லாக செட்டிங் இல்லை? ஆமாம், மலையிலே செட்டிங் தான் ஃபுல்லாக. இப்போ எல்லாமே இந்த பக்கம் வந்து எல்லாமே எடுத்துட்டாங்க, இல்லை எங்கேயோ வரும் செடியாக இருக்குது. இதில் வாட வருமாடா? இதில் ஒன்றுமே இல்லைடா, இருக்காது. அந்த ட்ரை ஆன பிறகு தான் நம்மளுக்கு வந்து அந்த ஏலக்காய் ஸ்மெல் ஸ்மெல்லே வரும். இதுலயும் ஸ்மெல் வராதுல்ல? வராதுல்ல? இப்போ வந்து துணிச்சி எல்லாம் சேர்த்து ஒட்டடிச்சு இதுல வராது. லைட்டா வைட்டு லைட்டா வாயில போட்டு மென்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும். வாயில போட்டுமல்ல சும்மா வந்து எதுல வந்து நான் ஒரு பழத்தை எடுத்து போடுறது அந்த வாங்கி அப்படியே பிடிச்சி அப்படியே சாப்பிட்டாலே அந்த மண்ணுக்கு நம்ம இது பண்ணும்போது பாக்கு போடுற மாதிரி வாட வந்துடும். இந்த ஸ்மெல் ஒண்ணு எது சென்னை? ஆமா இருக்கு, சாப்பிட்டேன்.
டேஸ்டாக இருக்கும். நீ தின்றது பிஞ்சு, நான் கொடுக்குறது பழம். இது பழம் கீழே போட்டு பாரு. ஆமா, கலக வச்சுதான் பழமோ பிஞ்சுன்னு கண்டுபிடிக்கிறதோ. நல்லா இனிக்குதே. ஆமாண்டா, இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம தண்ணி போட்டு இந்த செடியை பார்த்துக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் எல்லாமே விழுந்துடும். இது எல்லாமே இந்த சிறுசை இது இருக்கு பார்த்தியா, இது அந்த பெருசுலேருந்து ஒரு சிறுசு வரும். ஆமாம், இது ஒன்று வாழை மாதிரி அதே ப்ராசஸ் தான். பட் இது எல்லாமே தண்ணி இல்லாமல் எல்லாமே மொத்தமாக விழுந்துருச்சுன்னா இது வந்து செட் ஆகாது. நம்ம திரும்பியும் குழி தோண்டி ஒரு நாற்று வச்சு அதை வர நம்ம பாதுகாத்து வாழை கண்டு வைக்கணும். 2 இயர்ஸ் ஆகும் வாழை கண்டு கூட, 1 இயர் ஆகும் வந்துடும். இது 2 இயர்ஸ் ஆகும் நம்ம எடுக்கிறதுக்கு. ஆ, போட்டாச்சு போட்டாச்சு. எப்படி ராத்துக்கு மேலே ஏறுறது இவ்வளோ? 1 o'clock அவ்வளோதானடா இருக்கணும். கீழே போகணும், ஆனால் வேணாம் ஏற மாட்டாப்புல. வேணாம் போதும்ல, உங்களுக்கு ஜாலி இல்லை. நான் பாட்டுக்கு எங்கே வந்துட்டேன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஃபுல் ஸ்டோர் இது. இதை வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம அந்த பச்சை சரக்கு வந்து இருக்குல்ல, இதில் ஃபுல்லாக கொட்டி, இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு அப் டு 600 kg வரைக்கும் பிடிக்கும் பச்சைக்காயை நம்ம போடுறது. அது வந்து ஆஃப்டர் 12 hours அந்த ப்ராசஸ் இருக்குது. இதில் இது வந்து டெம்பரேச்சர் எல்லாமே செல்சியஸாக ஃபிக்ஸ் பண்ணுற இது டேட்டா. இதை வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட டைமில் 12 hours. அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு 6 o'clock போட்டோம்னா நாளைக்கு இதே டைமுக்கு 11 o'clock 12 o'clock எடுக்கணும் மதியானம். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி இந்த பிளாஸ்டிக் வந்து உள்ளே பேக் பண்ணி நம்ம இது பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா அந்த இது வந்து போகக்கூடாது, ஹீட்டாவோட நம்ம போட்டுருவோம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு பதம் பேக் பண்ணி பதம் பண்ணுறது ஸ்டாக் வச்சுருவோம். நம்ம பதம் பண்ணுறதுன்னா, ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் வச்சா கொஞ்சம் வெயிட்டு கூடும். அப்படியா? ஆ, வெயிட்டு கூடும். அந்த இது ஒரு இது இருக்குது அந்த இதுலேயேவும். இப்போ ஸ்மெல்லு வரலன்னு சொன்ன, இப்போ எப்படி வருதுன்னு பார்த்தியா? ஃபுல் ஃபுல் காட்டாக இருக்க முடியலைங்க பா. இப்போ நம்மக்கிட்ட அந்த 1 ton ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த இதில் இருக்கும்போது அந்த காட்டம் உங்களுக்கு உனக்கு தெரியுது அந்த ஸ்மெல்லு, எரிச்சல் வர மாதிரியும் தலையை வலிச்சிரும் அப்படி ஒரு இது. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டாக் வச்சுப்போம். மிஷினே பயங்கர காஸ்ட்லி ஆகும் இல்லையா? ஆ, மிஷினே 4 lakh 5 lakh வரும். இதில் தான் மகக்கட்டையெல்லாம், இதில் வந்து இந்த கட்டை எல்லாத்தையும் போட்டு ஹீட் ஏற்றணும். அந்த ஹீட் வந்து குறிப்பிட்ட நம்ம அந்த டெம்பரேச்சர் கம்மிச்சோம்ல அதுக்கு செட் பண்ணுறோம். அதை 1 hour ஒரு தடவை நம்ம அந்த டைமை வந்து சேஞ்ச் பண்ணணும். சொல்லி இதை டெம்பரேச்சரை 50 வைக்கணும் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் 60 up to 70 75 வரைக்கும் நம்ம வைக்கணும். அதை வச்சுட்டு அந்த கரெக்டாக எடுக்க போகும்போது 70 75 வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 minutes வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கும். ஓவர் ஹீட்டானே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இதில் ஒன் இதுதான் அந்த உள்ள ப்ராசஸ். ஹீட்டு ஃபஸ்ட்டே ஏற்றணும் நம்ம. இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஏலக்காய் இதில் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் முடி முடியாக ஒன்று இருக்கும் சத்த மாதிரி. அதை இதுக்குள்ளே போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து சரக்கு எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் அது ஏலக்காய் வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். அதே இதுக்குள்ளே போட்டு பாலிஷ் பண்ணோம்னா இது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு வந்து சரக்கு இங்கே டெலிவர் ஆகும் ப்ராடக்ட் இதில். ஆ, இதில் அப்போ கையில் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒரிஜினல் ஏலக்காய் வந்து ஏலக்காய் அப்படியே இருக்கும். இப்போது நாங்கள் நம்மக்கிட்ட இருக்க அந்த ஸ்டோர் மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுற ஆள் லீவ். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இதுக்கு வந்து வெளியே ஸ்டோரில் போய் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறோம். இருக்கிறது வந்து மச்சான் பூராமே செகண்ட் குவாலிட்டி. அந்த மிச்சத்தை தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இது எக்ஸ்போர்ட் தானே ஃபஸ்ட்டு குவாலிட்டி போகும் ஃபுல்லாக. இப்போ நம்ம எடுக்கிறது ஃபுல்லாகவே போவோம் ஃபஸ்ட்டு, அதுலேருந்து கிரேடாக பிரிப்பாங்க. குறிக்கிறது லாஸ்ட்டு ஃபைனலாக வர்றது தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. இது அப்பா இவனும் கேட்டான் யாரு நின்னண்டா விஸ்வர் கேட்டான்
டேய் மகனே நீ கேங்காச்ச காக்காத நீங்க என்ன என்ன சரக்கு ஏதோ உங்களுக்கு நல்ல சரக்கு புடிச்சத வாங்கி எனக்கு அனுப்பிச்சு விடு விக்கி ஆமா சுத்த பாத்து நான் போன் போடுவேன் சரி போன் போடு நம்பரை பார்த்து வச்சு எடுக்காது ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மகிட்ட இருக்கு ஏலக்காய், இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டு. ஆமாம், ஆனால் இது நம்ம கிச்சனுக்கு வரத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பேரோட உழைப்பு தாண்டி இது வருது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. ஓகே கைஸ், ஸோ மறக்காமல் வேண்டகு விக்கிக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது. பாய்.